அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வைரலான காணொலிகளை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது மாத்திரம்தான் பேச போகிறேன், அது மாத்திரம்தான் கொடுக்க போகிறேன். அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் இதில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுக்க போகிறேன். இதில் வந்து நேற்று ரொம்பவே வைரலான ஒரு காணொலிங்க. இப்போது நம்ம பெட்டா சைட்லலாம் போனோன்னா ரொம்ப சீப்பாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளில் வந்து பதிவாயிருச்சு. பெரிய பெரிய ஏசி போட்ட கடையில், பெரிய பெரிய ஷாப்பிங் மால், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் போய் நம்ம வாங்குறதை விட நம்ம வந்து பெட்டாக்கு போகணும்னு சொன்னாக்கா எல்லா ஐட்டமும் இருக்கும், பிராண்டட் ஐட்டமும் இருக்கும், ரொம்ப மலிவான விலையில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம அப்படியே நினச்சிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலோ இல்லைனா வீட்டில் விசேஷங்கள் வந்தாலோ அங்கே போய் நம்ம வந்து உடுப்பு வாங்குறதுனாலும் சரி, ஏனைய ஐட்டம் வாங்குறதுனாலும் சரி வாங்கிக்கும். பட் அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நம்பிட்டுருக்கோம் இல்லையா, ரொம்ப சீப்பாக கிடைக்குது, ரொம்ப நல்ல பொருளாக கிடைக்குது, தரமான பொருளாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அதிகாரிகள் போய் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கடையை வந்து விசாரிச்சு அந்த கடையில உள்ள அம்பலத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது கடையில உள்ள பிரச்சனை எல்லாம் அம்பலமாகிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கடையில, அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஆடைகள், டிஷர்ட்ஸு, சாரம், ஜீன்ஸு, பேண்ட்டு, அதுக்கப்புறம் பல பொருட்கள், நம்ம அணியிற ஆடை வகைகள் வந்து பிராண்டட் நேமில், இப்போ நினச்சிக்கோங்களேன், இப்போ இது நைக் அப்படின்னு சொன்னாக்கா நைக் அப்படிங்கிற பிராண்டை போட்டு இதுதான் ஒரிஜினல் டிஷர்ட், நைக்கோட ஒரிஜினல் டிஷர்ட் அப்படிங்கிற மாதிரி இப்படி உலகத்தில் பேசப்படுற பிராண்டடில் உள்ள டிஷர்ட்ஸு, ஷர்ட்டு, இது எல்லாம் வந்து அங்கே விற்கிறாங்க. ஆனால் இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த கடையில் உள்ளவங்கக்கிட்ட இருந்து ஆன்லைனில் நிறைய பேர் வாங்குறதுனால ஆன்லைனில் ஒரிஜினல் பிராண்டோட காசை எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபேக்கான பிராண்டில் உள்ள பொருட்களை வந்து கொடுக்குறாங்க. இதை யாரோ சொல்லி உயர் அதிகாரிகள் போய் அதை போய் பார்த்து விசாரித்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிஜமாலுமே இது வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படி போய் ஏமாறாதீங்க. நமக்கு பிராண்ட் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா கையில் கட்டுற வாட்ச்சு, போடுற ஷூவு, பேண்ட்டு, ஜீன்ஸு, டிஷர்ட்டு எல்லாமே நம்ம பிராண்டட் தான் யூஸ் பண்ணணும், இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் நம்ம ஃபேக் வேணாலும் நம்ம வாங்கிக்குவோம். அந்த மாதிரி ஆட்கள் இன்னும் இருந்துட்டுருக்காங்க. பிராண்டடோட ஒரு இதில் வந்து ஃபேக்கானதை வந்து விற்கிறது. அதை வந்து நேற்று ஒரு கடைக்குள்ளே புகுந்து நம்ம அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாமே வந்து பப்ளிக்கில் கொண்டு வந்து விட்டாங்க. அதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆன்லைன் பிஸ்னஸ் கர்ணக்கொட்ட பிராண்டட் ஐட்டம் லெஸ் மேலே பிராண்டட் மில பாரிபோகேவிக்க லபாதுன்னு மெத்தனத்தின் ஃபேக் ஐட்டம் மொழித்தமாய் ஏதோ பிதாகரிங்க ஏனுவாக்கு வியாஜலிச சட்டான் கரத்தீர்ப்பின சிலும ஐட்டம் தியத்தடம் கூட இருக்காது பாரிபோக்கிய ஆன்லைன் ஆர்டர் கராண்டி பிராண்டட் நமக்கு மேவ எவன்னு மேவகை ஸ்தானவாள் அரகத்து ஃபேக் ஐட்டம் ரத்தமாய் எவன் அது பாரிபோக ஐதிவாசிகம் சம்பூர்ணம் கிளியனவா ரத்தமாய் மில யாட்ட அசாதாரண மிலக்குனவா இவகே மட்டமே யா வியாஜ ஐட்டம் ரத்தமே அரகாண்டே யா இத்தனை பிராண்டட் கீழ நமக்கு பிராண்டட் காண்டவே அரக இந்தியாவில் இப்போ அண்மை காலமாக அதுவும் மிக முக்கியமாக தமிழகத்தில் வந்து ஒரு நல்ல வேலை திட்டத்தை வந்து ஆரம்பிச்சுட்டு வர்றாங்க. இப்போ சில ஹோட்டல்ஸ் இருக்கும், சில ஸ்ட்ரீட் ஃபுட் உள்ள கடைகள் இருக்கும், குட்டி குட்டி ஜூஸ் கடைகள் இருக்கும். இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் போய் டக்குன்னு எப்படி இருக்கு, கிச்சன் சைடு எப்படி இருக்கு, பாத்ரூம் சைடு இருக்கு எப்படி இருக்கு, சமையல் அறையில் உள்ள பொருட்களை எப்படி வச்சிருக்காங்க, பழைய உணவுகளை வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத மாதிரி பல பேர் செக் பண்ண போன இடத்துல ஒரு ஜூஸ் கடைக்கு போயிருக்காரு பாதுகாப்பு அதிகாரி. அங்கே போய் பார்த்தாக்கா ஆப்பிள்ல இருந்து, ஆரஞ்சுல இருந்து, கிரேப்ஸ்ல இருந்து, மாதுளம் பழத்துல இருந்து எல்லாமே எலி கடிச்சது, அணில் கடிச்சது, இப்படி இந்த தேவை குதவாத அழுகின பழங்களை வச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா கடைசியில வந்து நீ கடையே இழுத்து மூடுன்னு சொல்ற அளவுக்கு அந்த கிச்சன் நாரி போய் கிடக்கு. இது இது ஜூஸ் கடை தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் ஒன்று காமிச்சிருந்தாங்க பாருங்க, அது கொத்து போடுற பரோட்டா எல்லாம் 10-15 நாள் வச்சது, அதுவும் திறந்து வச்சிருக்கு, எலியெல்லாம் போய் சும்மா ஃபுட்பால் அடிச்சு விளையாடுற மாதிரி கிச்சன் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம கடைகள் வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், ஆயிரக்கணக்கில் கொடுத்து சாப்பிட்றோம். ஆனால் உள்ளார நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜூஸ் இல்லை, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஜூஸ் கடையில் வண்டவாளத்தை பாருங்களேன். நீங்க
ஒரு பழம் கூட அந்த கடையில் நல்ல பழமே கிடையாது. என்னன்னா அந்த கடையில் எத்தனை பேர் ஜூஸ் குடிக்கிறானுங்கன்னு தெரியல எனக்கு. ரொம்ப 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 ஷாக்காக இருந்தது எனக்கு. நான் பயந்துட்டேங்க. இப்போ கடைக்காரர்கிட்ட நாங்கள் துருவி துருவி விசாரணை பண்ணோம். அப்போ கடைசியில் பார்த்தோம்னா இந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, கோயம்பேட்டில் போயிட்டு இதே பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் வாங்கிடுறாரு. இந்த ஆப்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலி கடிச்சது, பூராவுமே எலி கடிச்சது. அந்த பேஸ்கட் ஃபுல்லாகவே எல்லாமே எலி கடித்த பழம், அழுகின பழம் எல்லாமே. அந்த கடையில் ஒரு பழம் கூட ஜூஸ் கடையில் இல்லை. கோயம்பேட்டில் இது மாதிரி வந்து அடிப்பட்ட பழத்துக்கு அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்து அப்படியே நான் பதறினேன். நான் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருந்தது. நான் எனக்கு வார்த்தைகளே இல்லை, நான் வெடிச்சிட்டேன். நான் இந்த காலத்துல எல்லாமே மாணவர்களுக்கு லைட்டாக திட்டாலே போதும், டீச்சர்ஸை வந்து போலீஸ் வரைக்கும் கூப்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு கம்பி எண்ணெய் வச்சிருவாங்க. நம்மளுடைய பசங்க திட்ட முடியாது, ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்ல முடியாது, ஸ்கூலுக்கு நீ இப்படி ஷர்ட் போட்டு வான்னு சொல்ல முடியாது, முடிய வந்து ஒழுங்கா வெட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ பசங்க மேல கை வைக்கிறது என்ன, சின்ன குச்சி கம்பை எடுத்து அடிக்கிறதையும் விட லைட்டா திட்டுறதே இப்போ ஒரு பெரிய ஒரு குற்றமாகி போகுது. அந்த அளவுக்கு ஆசிரியரோட நிலைமை நம்ம நாட்டில் இருக்கு. இந்த இப்படியான ஒரு நிலைமை இந்த ஜெனரேஷன்ல இருக்கும் பட்சத்துல இந்த காணொலியில வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இந்த காணொலி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு ஆசிரியைய வந்து மாணவர்கள் வந்து சந்திக்கிறாங்க, அது பழைய மாணவர்கள், அவங்க கிட்ட படிச்சு நல்லா இருந்த மாணவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஒரு பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க. அந்த ஆசிரியை சந்திக்க வராங்க, தனக்கு படித்து கொடுத்த தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியை வந்து சந்திக்க வராங்க. அந்த ஆசிரியை கையால அடி வாங்குறாங்க. உங்ககிட்ட இப்படி அடி வாங்கினதுனாலதான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆசிரியை கிட்ட போய் அந்த எல்லாரும் போய் அவங்கள சந்திச்சு அவங்க கிட்ட இப்படி கையை நீட்டி அடி வாங்குறாங்க பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காணொலி. இதெல்லாம் வந்து கண்ணால காண கிடைக்காது. சோ பாக்காதவங்க பாத்துக்கோங்க. தங்கம் கடத்துறது, தங்க பிஸ்கட் கடத்துறது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கடத்துறது, சட்ட விரோதமாக நாடு விட்டு நாடு பல பொருட்களை கடத்தி பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது இப்ப அண்மை காலமாக அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. நம்ம நாட்டில் கூட அண்மையில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடத்தின தங்கம் எடுத்து வந்த விஷயத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தங்கத்தை வந்து பிஸ்கட்களாகவும் நகைகளாகவும் இல்லைன்னா வேற கம்பிகளாகவும் வேற மாதிரி நம்ம தங்கத்தை எடுத்துட்டு வந்தா பிடிச்சிருவாங்கப்பா அப்படின்ட்டு இப்ப தங்கத்தெல்லாம் எப்படி கடத்துறாங்க அப்படின்னா தங்கத்தை வந்து பேஸ்ட் பண்றாங்களாம். பேஸ்ட் பண்ணி அதை அரைச்சி அதை ஏதோ ஒரு கெமிக்கலோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு கேப்சியூல்குள்ளே போட்டு அந்த கேப்சியூலை நல்லா வந்து ரேப் பண்ணி அதை வந்து பெருங்குடலில் வச்சு, அதாவது வயிற்றுக்குள்ளே வச்சு, இல்லைன்னா அந்த நம்மளுடைய மலை வாயில் இருக்கு இல்லையா அந்த பகுதியில் வைத்து இதை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்களாம். அந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு தங்கத்தை எப்படியெல்லாம் கடத்துகிறாங்கன்னு. இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக ஹைதராபாத் விமான நிலையத்தில் இருந்து இப்படி ஒரு கேஸை பிடிச்சிருக்காங்க, தங்கத்தை வந்து கடத்திட்டு வந்ததாக. இந்த காணொலிகளை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. பேஸ்ட் பண்ணி கூட தங்கத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. டெக்னாலஜி எங்கே போயிருச்சுப்பா? ஆனால் அப்படிலாம் கொண்டு வரும்போது நம்ம ஏர்போர்ட்டில் அதிகாரிகள் விட்டுருவாங்களா என்ன? பிடிச்சிட்டாங்கல்ல. நம்ம நாட்டில் டிரைவர்ஸ் மாதிரி இருக்காங்க, அதுவும் மிக முக்கியமாக பேருந்து சாரதிகள் இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் ஏறினா பார்த்துருக்கீங்களா, நல்லா வாய் ததும்ப ததும்ப கொதப்பி கொதப்பி வெத்தலையை போடுவாங்க. வெத்தலையை போட்டு ஒரு பக்கத்தில் பாருங்கள் அப்படியே வடிஞ்சு போகும். அது பஸ்ஸில் போகும்போது சைடு கண்ணாடியால துப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி நம்ம நாட்டில் உள்ள ஒரு மகான் என்ன பண்ணியிருக்காரு, நல்லா ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சு வெத்தலையை போட்டு துப்பியிருக்காரு. துப்பின உடனே பக்கத்தில் வந்து போலீஸ் அதிகாரி நின்னதை காணாமல் இவர் துப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள போலீஸ் அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா அவரை இறக்க வச்சு ஊற்று தண்ணி ஊற்றி கழுகு கழுகு நீ துப்பின இடத்துல கழுகு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ண வச்சுட்டு தான் அவரை திருப்பி அனுப்பியிருக்காரு. ஸோ இப்படியான போலீஸ் அதிகாரிகள் வந்து நம்ம நாட்டில் இருந்தாங்கன்னா நல்ல விஷயம் எப்பவுமே நடக்கும். ஒருத்தருக்கு இப்படி பண்ணிட்டா போதும், ஏனே இவங்க வந்து தப்பு செய்யறதுலேருந்து திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். அதோட இன்னொரு விஷயம், நான் அண்மையில் பார்த்த ஒரு சிறந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச், இலங்கையில் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரியால் வந்து வழங்கப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச். அதில் வந்து இளைஞர்களுக்கு இதுக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அப்படின்றதுனால இதை நான் போடுறேன். ஒரு ஒரு அதிபருடைய மகன், ஒரே ஒரு மகன், அவங்கள வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஒரு அந்த பெண் படிக்க வச்சு அவங்கள வந்து உயர்தரம் பாஸ் ஆக வச்சு வைத்திய பீடத்துக்கு வந்து தெரிவாக வைக்கிறாங்க. வைத்திய பீடத்துக்கு தெரிவாகி அந்த பையன் 4வது ஆண்டு
நாலு வருஷம் முடிய போது அடுத்த வருஷம் அவன் வேற டாக்டர் ஆயிடுவான். இப்படி இருக்கிற பட்சத்தில் அம்மாவுக்கு கூட அந்த மருந்துகள் எழுதி கொடுக்குற அளவுக்கு அவன் வந்து ரொம்ப உயர்ந்த அளவுக்கு நல்ல கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த பட்சத்தில் இவனுக்கு வந்து கல்யாணம் பேசுகிறாங்க. கல்யாணம் பேசின உடனே அந்த பெண்ணு வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கல்யாணம் பேசி வச்சிருக்கிற அந்த காதலிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ண உடனே இவன் அங்கே போய் என்ன பண்ணுறான்னா, ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பிள்ளையை பார்க்க போய் என்ன பண்ணுறானா, பால் பேக்கெட்டுக்குள்ள விஷத்தை கலந்து கொடுத்துறான். அந்த புள்ள அங்கேயே இறந்துருது. புள்ள இறந்ததோட இவன் என்ன பண்றானா, இவனும் வந்து சைனைட் சாப்பிட்டு ரெண்டு மணித்தியாலத்துல இவனும் செத்து போயிடுறான். விசாரிச்சு பார்த்த மட்டும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தாக்கா, அதுக்கு முத நாள் நைட்டு தன்னோட காதலி போனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, அதனால இவன் காதலியை வந்து கொன்னுட்டான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் லைஃப்ல எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு வர இடத்துல ஒரு இடத்துல தோத்துட்டோம்னா அதை நம்மளால தாங்க முடியாது. தாங்க முடியாத பட்சத்துல நம்ம இந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாகும். ஒரு வைத்திய பீடத்துல படிக்கக்கூடிய ஒரு மாணவன், மெடிசின் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டே ஒரு நிமிஷத்துல தன்னுடைய முடிவையே மாத்தி எழுதிட்டானா, இது இந்த ஜெனரேஷன், இந்த யங் ஜெனரேஷன் எப்படியான விஷயத்துக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் இவ்வளவு அழகா சொல்லியிருந்தாரு. அதை நான் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்சேன். இந்த காணொலியில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை தாண்டி நேற்று நைட்டு இந்தியாவில் ஒடிசாவில் நடைபெற்ற இடம்பெற்ற ஒரு விபத்து, ரயில் விபத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வரைக்குமே 280+ இறந்து போயிருக்காங்க, 280 மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப கவலைக்குரிய, ரொம்ப ஆபத்தான ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இறந்து போனவர்களுக்கு
ஹாஸ்பிட்டல் இது வரைக்குமே 900 பேருக்கு மேலே அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். எல்லாருக்கும் சேர்த்து துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் வந்து கேட்டுக்கோ. இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.